ஹே, டீ குடிக்கலாமா? ஒரு தண்ணி ஊத்தி, ஒரு இலை போட்டு, ஒரு டீத்தூள் போட்டு, கொஞ்சம் பால் ஊத்தி, பொங்கனா ஆஃப் பண்ணி, வடிகட்டி ஆட்டி குடிக்கணும். ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். யூஸ்வலாக டீ எப்படி போடணும்னு கேட்டிங்களா? இப்போது நம்ம மசாலா டீ எப்படி போடலாம்னு பார்க்கலாம். சாதாரணமாகவே ஒரு நாளுக்கு எல்லோரும் அட்லீஸ்ட் 2 தடவை டீ ஆர் காஃபி எடுத்துப்போம். இது யூஸ்வல் டீயாக இல்லாமல் வீக்லி 2x or 3x இந்த மாதிரி ஸ்பெஷலான மசாலா டீ சாப்பிட்லாமே. வாங்க டீ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கோங்க. கிராம்பு, மிளகு, பட்டை, இஞ்சி, கற்பூரவல்லி இலை, மஞ்சத்தூள், மசாலா இடிக்கிறதுக்கு ஒரு சின்ன உரல், பால், டீத்தூள், தேவைப்பட்டால் லவங்கம் ஏலக்காவும் எடுத்துக்கலாம். இதில் நம்ம சொன்ன மஞ்சத்தூளும் கற்பூரவல்லி இலையும் ஆப்ஷனல் தாங்க. இந்த வீடியோவில் ஒரு டம்ளர் டீக்கான அளவு தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் 3 அல்லது 4 கற்பூரவல்லி இலை போடுங்க. அடுத்து இஞ்சி கட் பண்ணிட்டு 2 அல்லது 3 கிராம்பு, 5 மிளகு, பட்டை கொஞ்சம், இது எல்லாமே 1-2 இடிச்சு கொதிக்கிற தண்ணியில் போடுங்க. ஏலக்காய் வாசனை பிடிச்சவங்க 1 ஏலக்காய் இடிச்சு போட்டுக்கோங்க. தேவைப்பட்டா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது 2 ஸ்பூன் டீத்தூள் போட்டுட்டு 1 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து கொதிச்சோன்னே இறக்கி வடிகட்டுங்க. தேவையான அளவு நாட்டு சர்க்கரை அல்லது சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ சூடான மசாலா டீ ரெடி. அண்ட் நவ் ஒரு அடிஷ்னல் டிப். இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வறுத்துட்டு மிக்சியில் கொரகொரன்னு அரைச்சி ஏர் டைட் ஜாரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா டீ போடும்போது 1 டீக்கு 1 ஸ்பூன் மசாலா தூள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா டீயில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பைசஸில் ஹை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் பெயின் கில்லிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையாவே இருக்கு. நம்ம எனர்ஜி லெவலை குறையாமல் பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி அண்ட் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுற இந்த டீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.